அந்த அனுபவ ரீதியான பாடங்களை சொல்றது வந்து கிராம வாழ்க்கை மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாது. இப்ப குழந்தைங்க கண்ணுல மண்ணு விழுந்துரும், நீங்க என்ன நினைப்பீங்க, தண்ணி போட்டு கழுவோம் அப்படிதானே பண்ணுவோம். எங்க ஊர்ல ஒரு கிளவி இருக்கும், நீங்க அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போனீங்கன்னா ஒரு நாக்கில் வச்சு அந்த ஃபுல் மணலை க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ம இப்போ ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனா கூட ஒரு ஃபீஸ் கேட்போம்ல, அது அவ்வளவு கிளீன் பண்ண பிறகு அது ஃபீஸ் என்ன வாங்கி தெரியுமா, வெறும் வெத்தலை பாக்கு. அந்த வெத்தலை பாக்கு கூட அது மடி மடிப்பட்டில் இருந்து ரெண்டு காஞ்ச வெத்தலை இருந்தா இல்லப்பா, ஏன்டா ரெண்டு வெத்தலை காஞ்ச வெத்தலை இருக்கு, தானாம் பாங்க. என்ன சேவை, என்ன சேவை மனப்பான்மை அந்த மனிதர்களுக்கு. இன்று நம்ம நகர வாழ்க்கையில் ஒரு மனிதனையாவது இப்படி ஒரு குணா அதிசயத்தோடு பார்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ஒரு நாசாலஜிக்கல ஒரு ஃபீல் வருது. இந்த இடத்துல தான் கந்தசாமி படத்தோட ஆடியோ வெளியீடு இதே மேடை இதே இடத்துல பண்ணேன். அந்த மேடையில் தான் கிராமங்களை தத்தெடுத்துக்கிறத அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த கிராமங்களை தத்தெடுத்துக்கிற அனௌன்ஸ் பண்ண அந்த சம்பவமும் இன்னைக்கு உங்களை இங்கே பார்க்குற சம்பவமும் எனக்கு ஒரு நாசாலஜிக்கல் ஃபீலிங் கொடுக்குது. என்னுடைய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் அனுபவம், இப்போ நீங்கள் இந்த ரோட்டில் இருக்கிறதுனால இதுவும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தத்தெடுத்த பிறகு இந்த கிராமத்துக்கு போனேன். அது ஒரு சின்ன குக்கிராமம், உசல்மட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமம். அந்த கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துக்கு ஸ்கூலில் சில உதவிகள் பண்ணி ரோடெல்லாம் செட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து அந்த ஊருக்கு போனோன்னே எல்லோரும் ரிசீவ் பண்ணாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் யூத் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸ் வந்து அசம்பிளாங்க, சார் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சார், தமிழ்நாடு முழுக்க எங்கள் ஊர் தெரிஞ்சிருச்சு எல்லாம் பேசினாங்க. அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் கேட்டான், சார் நீங்கள் இந்த தத்தெடுத்த பிறகு இந்த வீடியோலாம் யூடியூப்பில் போட்டு நிறைய வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துருச்சாமே அப்படின்னு கேட்டான். ஸோ இதுதான் நிஜம். ஸோ சேவை மனப்பான்மை என்பதே கூட பல நேரங்களில் கேள்விக்குறியாக தான் நிற்கும். ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய சிந்தனை உங்களை மாதிரியான இந்த சேவை மனப்பான்மையோடு இத்தனை உள்ளங்கள் கூடிய இடத்துல நான் பேசுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா சேவை வந்து அறிமுகம் இல்லாதது, பேரில்லாதது, சுயநலம் இல்லாதது. ஒரு சுயநலம் இல்லாத இத்தனை மனிதர்கள் முன்னாடி நான் பேசுவதை பெருமையாக கருதுகிறேன். என்னுடைய தலைப்பு வந்து வாரங்கள் கிராமத்துக்கு செல்வோம். உண்மையாகவே வந்து நான் வந்து எப்படின்னா சும்மா இப்போ இருக்க கிராமத்துக்கு உங்களை கூட்டு போக விரும்பலை. ஒரு மாதிரி காங்கிரீட் போட்டு வாசலில் வந்து சாணி கூட தெளிக்க முடியாத ரோடெல்லாம் காங்கிரீட் சோறாக்கி ஒரு குட்டி நகரமாக ஆக்கின கிராமங்களுக்கு போக விரும்பலை. ஒரு 4 வீடு இருந்தால் கூட ஜாதி பேனர் வச்சு ஒரு ஜாதி சங்கங்களை மாறின கிராமங்களுக்கு போக விரும்பல. உழைப்புனா என்னன்னு தெரியாம சோம்பேறியாகி உச்சி வேலுக்கே வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிற உழைப்பாளிகள் இருக்கிற கிராமத்துக்கு போக விரும்பல. உணவு பழக்கத்திலேயே மாறி போய் விரும்பும்னா என்னன்னு தெரியாம பாதி நகரமா பாதி கிராமமா அப்படிங்கிற குழப்பத்தில் தத்தளிச்சிட்டு இருக்கிற கிராமத்துக்கு போக விரும்பல. நான் போக விரும்ப நினைக்கிறது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அப்பலுக்கு இல்லாத ஒரு இயற்கையான வாழ்வியல் நிறைந்த கிராமத்துக்கு உங்களை கூட்டு போக விரும்புகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா என்னோடய கிராமம் வந்து பேர் வன்னியலம்பட்டின்னு பேர். நான் +2 வரைக்கும் படித்தது அந்த கிராமத்தில். அந்த கிராமத்து வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடத்தை இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு என்னால் கற்றுக் கொடுக்க முடியல. இந்த 20-30 வருஷத்தில் வந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாற்றங்களை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதோட வெளிப்பாடு தான் வாக்கப்பட்ட பூமின்னு ஒரு புஸ்தகம் வந்து தினமணி கதரில் தொடராக வெளிவந்தது. இன்ஃபேக்ட் அந்த தொடர் எழுதுறதுக்காக ஒரு 100 கிராமங்களில் டிராவல் பண்ணி ஒரு 30-40 வருஷங்களுக்கு உள்ளாக நம்மளுடைய வாழ்வு முறை எவ்வளோ குயிக்காக மாறி போயிடுச்சு அப்படிங்கிறத பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதில் இருக்கிற சில அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டாலே போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே நம்ம வந்திருக்கிறதுல கிராமத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கிராமம் தான். நமக்கு ஒரு பெரிய பெருமையே என்னன்னா
இந்த கிராமம் கிராமங்கிறது அது ஒரு இடம் இல்லை. ஆக்சுவலாக இப்போ இந்த இடம் வந்து ட்ரேட் சென்டருங்கிற ஒரு இடம், ஆனால் உங்களை மாதிரி ஒரு அழகான உள்ளங்கள் குழுமி இருக்கிறதுனால தான் இந்த இடம் அழகு பெறுது இல்லையா. அது மாதிரி ஒரு கிராமங்கிறது வெறும் கிராமம் கிடையாது. அங்கே வாழ்ந்த மனிதர்கள், அவருடைய இயல்பு, அவருடைய வாழ்க்கை, அவங்களுடைய சித்தாந்தங்கள், இதுதான் அந்த கிராமத்து வாழ்க்கையினுடைய உண்மையான அழகு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதோட லைஃப் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்பாராத சேவை செய்கிற மனப்பான்மையான மனிதர்கள் வாழ்ந்த கிராமங்கள் நிறைய. உதாரணத்துக்கு வச்சுங்களேன், இப்போ எங்கள் ஊரில் வந்து இப்போ குழந்தைங்க கண்ணில் இல்லை மண் விழுந்துடும், நீங்கள் என்ன நினைப்பீங்க, தண்ணி போட்டு கழுவுவோம் அப்படி தானே பண்ணுவோம். எங்கள் ஊரில் ஒரு கிளவி இருக்கும், நீங்கள் அப்படியே ஒரு குழந்தைய தூக்கிட்டு போனீங்கன்னா வெறும் நாக்கில் வச்சு அந்த ஃபுல் மணலை க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம இப்போ ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனால் கூட ஒரு ஃபீஸ் கேட்போம்ல, அது அவ்வளோ க்ளீன் பண்ண பிறகு அது ஃபீஸ் என்ன வாங்கி தெரியுமா, வெறும் வெத்தலை பாக்கு. அந்த வெத்தலை பாக்கு கூட அது மடிப்பட்டில் இருந்து ரெண்டு காஞ்ச வெத்தலை இருந்து வேணா, இல்லைப்பா ஏன்டா ரெண்டு வெத்தலை காஞ்ச வெத்தலை இருக்கு வேணாம் பண்ணும். என்ன சேவை மனப்பான்மை அந்த மனிதர்களுக்கு. இன்று நம்ம நகர வாழ்க்கையில் ஒரு மனிதனையாவது இப்படி ஒரு குணா அதிசயத்தோடு பார்க்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரி மனிதர்களை சந்தித்த நிகழ்வுகள் ஏராளம். இன்னைக்கு அந்த மாதிரி மனிதர்களை நம்ம உருவாக்க முடியாது. ஆனால் என்னுடைய விருப்பம் என்னென்னா, காங்கிரீட் தளமாகிவிட்ட நகரங்களில் இந்த மாதிரியான கதாபாத்திரங்களை உருவாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம கிராமங்களை தொலைச்சிட்டா கூட பரவாயில்ல, பட் சிட்டிக்குள்ள இந்த மாதிரி கிராமிய சிந்தனை உள்ள அல்லது சேவனப்பான்மை உள்ள உங்களை மாதிரி உள்ளங்கள் இன்னும் அதிக பேரை நம்ம உருவாக்கினாலே போதுமானது. நகரத்தில் ஒரு கிராமத்தை உருவாக்கிடலாம் நான் நம்புறேன். இன்ஃபேக்ட் நான் என்னுடைய குழந்தைங்கிட்ட சொல்லுவேன், ஆக்சுவலாக இப்போ வந்து சிட்டி ஃபுல்லாக வந்து எல்லார் வீட்லேயும் தான் பிரச்சனை. இந்த பீஸா பர்கரோட டாமினேஷன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் கில்லிங் எவ்ரிபடி. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலுப்பானை இல்லாத வீடுகளே இருக்காது. அதாவது கூலுப்பானை இல்லைன்னா அந்த வீடு இல்லை. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடம்பு தின்னாக தான் இருக்கும், ஆனால் வயிறு மட்டும் நல்லா உப்பி இருக்கும். அதுக்கு பேரை கூலுப்பானை தான், அந்த குழந்தைங்களுக்கு பட்ட பேரை கூலுப்பானை தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலாக இந்த கூலுப்பானைங்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு கிராமங்களில் அவ்வளோ அற்புதமான, இன்னைக்கு சொல்கிறா வந்து நீங்கள் ஃபுட்டை வந்து லுக்கிட் எடுத்துங்க உங்களுக்கு மலச்சிக்கல் வராதுன்றோம். நம்மளுடைய அறியாமை கூட மிக அற்புதமான விஷயமாக வாழ்ந்துருக்காங்க. இந்த கூலுப்பானையும் புளிச்சு தண்ணி பானையும் இல்லாத வீடுகள் இருக்காது. நீங்கள் இந்த புளிச்சு தண்ணி பானை இன்றைக்கி வீட்டில் வந்து புளிச்சு தண்ணி பானை ஒரு நாள் ட்ரை பண்ண முடியல. இது என்ன பண்ணுவாங்கன்னா வடித்த தண்ணியை சேர்த்து வச்சுட்டே வருவாங்க. சோறு அடிக்கிற தண்ணியை எங்கள் அம்மா வந்து ஊற்றி வைக்கும் ஒரு பானையில், அந்த பானையில் வந்து இந்த புளிச்சு தண்ணி புளிச்சுட்டே இருக்கும். டுடே த சயின்ஸஸ் சேயிங் த மோஸ்ட் ப்ரோபயோட்டிக் ஃபுட் இஸ் புளிச்சு தண்ணி. இது யாருக்கும் தெரியல இந்த கிராமத்தில், ஆனால் இந்த கூழும் இந்த புளிச்சு தண்ணியும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக வாழ்ந்த ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். இன்னைக்கு கிராமத்திலே போய் கேளுங்களேன், கூழுங்கிறது ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேவலமான ஃபுட்டாக நம்ம ட்ரீட் பண்ணி ஒரு, ஆனால் இன்னைக்கு யோசிச்சு நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இங்கே இருக்க ஸ்பென்சருக்கு போயிருந்தேன், அந்த நீலகிரிசு போயிருந்தா கேழ்மரகு கூழ் மாவு விற்கிறான், சோள மாவு விற்கிறான், கம்பு மாவு விற்கிறாங்க. ஸோ திஸ் கிராம வாழ்க்கைங்கிறது எங்கேயும் தொலைஞ்சு போயிடல, திரும்பி இட்ஸ் கம்மிங் பேக் டு அஸ். திஸ் இஸ் வாட் சக்சஸ் ஆஃப் த கிராமத்து லைஃப். உண்மையாகவே ஃபுட்டில் ஆரம்பித்து அவங்களுடைய வாழ்க்கை தரமும் மெதுவாக உள்ள ட்ராவல் பண்ணோன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட், ஐ மீன் த எரா வி ஆர் லிவிங்னு தோணுது. ஒரு 40-30 வருஷத்துக்குள்ள நம்மளுடைய மொத்த வாழ்க்கை தரமும் மாறி போச்சோன்னு நினைக்கிறேன். வேலுமணி சார் இங்கே வந்திருக்காரு, அவர் சொன்னார் இந்த மாதிரி தைரோக்கியரோட பற்றி விஷயங்களை. என்னோட கிராமங்களில் நான் வாழ்ந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட பஞ்ச் பண்ணி பிளட் சுகர் பார்த்ததில்லை. இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் 40-50 வயசுக்கு மேலே போனவங்க அத்தனை பேர் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுறோம். என்ன காரணமாக இருக்க முடியும்? இந்த மருத்துவங்கள் அத்தனையுமே வந்தது வந்து ஒரு 40-50 வருஷம் தானே. அதுக்கு முன்னாடி இந்தவங்களுக்கு சுகர் இருந்திருக்காதா யோசிச்சு பாருங்க. காரணம்,
அவர்கள் வாழ்க்கை முறையே நடை சம்பந்தப்பட்டதாகவே இருந்தது. இப்போ எங்க 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 கரிசல் காட்டு பூமி அது. இப்போ வரவு போடுவாங்க, பருத்தி போடுவாங்க. அது அறுவடை பண்ணி அந்த பருத்தியை வந்து வண்டியில் ஏற்றும் போது அந்த கூலி செஞ்ச ஆட்கள், வேலை செய்த ஆட்கள், அந்த ஓனர்ஸ் எல்லாருமே வந்து வண்டியில் ஏறிக்கங்கம்பாங்க. அப்போ அந்த கிராமத்தில் சொல்லாடே, நானா செத்து போனேன், உடம்பு செத்து போலன்னோ. வண்டியில் பாறை ஏற்றுவான், ஆனால் ஆள் ஏறமாட்டான். வண்டி போயிட்டு இருக்கோம், வண்டிக்கு பின்னாடி நடந்து போவாங்க 3-4 கிலோமீட்டர். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை முறை உண்மையாகவே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்கு. ஸோ இத்தனை விதமான ஹெல்த் டயக்னோஸ்டிக் சென்டர் வராத காலத்தில் கூட அவங்க ஹெல்த்தியாக இருந்த காரணம் என்ன? உண்மையாகவே அவங்களுடைய உழைப்பும் அவருடைய நடையும். இன்னைக்கு நட குறைஞ்சி போச்சு. ஒரு பால் வாங்கிட்டா கூட ஸ்கூட்டியில் தானே போகிறோம், நடந்தால் போய் பால் வாங்குகிறோம். இந்த சிந்தனை இந்த கிராமங்களில் மட்டும் இருந்தது எப்படி? அதுக்கு காரணம் எளிமை, மேபி அறியாமை, அல்லது பொருளாதார குறைபாடு. இப்போது நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா, எங்கள் நான் வந்து என் வீட்டுக்கு கடைசி பிள்ளை, எங்கள் அம்மாவுக்கு 10வது பிள்ளை. ஸோ அம்மாவுக்கு பால் இல்லை. ஸோ பால் இல்லாதனால என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த காலத்தில் காசு கொடுத்து பால் வாங்கியும் கொடுக்க முடியாது, எக்கனாமிக்கலி வீக். ஸோ கம்பு சோளம், அதாவது கம்பில் சோறு மாதிரி பண்ணுவாங்க. கம்பு சோறு தான் அந்த சின்ன வயசில் கொடுத்துருக்காங்க, எப்போ 1 வயசுக்குள்ள. ஸோ என் பசங்கிட்ட சொன்னேன் ஒரு நாள், இந்த மாதிரி டே நான் வந்து சின்ன வயசுலேயே 1 வயசுலேயே எங்கள் அம்மா வந்து கம்பு சோறு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் என் பையன் சொல்கிறான், டாடி இப்போ உங்கள்கிட்ட காசு இல்லை, காசு இருந்திருந்தால் ஒருவேளை உங்கள் அம்மா அமுல் பவுடர் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்றான். சி, ஸோ எளிமை அண்ட் எக்கனாமிக்கல் டிஃப்ரென்ஸ் கூட நம்மளுடைய வாழ்க்கை முறையை டிசைட் பண்ணுது. அந்த வாழ்க்கை முறை கூட சித்தாந்தங்கள் வந்து அந்த எளிமையான சித்தாந்தங்கள் தான் வாழ்க்கையினுடைய மிக உன்னதத்தை கூட கொடுக்குது. சி, இப்போ அதுக்காக நம்ம வந்து இப்போ வி ஷுட் நாட் கோ பேக் டு அவர் ஒரிஜினல். நான் திரும்ப போய் கிராமத்தை வாழ முடியுமா? முடியாது. ஆனால் அந்த கிராமத்தினுடைய எளிமையையும் வாழ்க்கை முறையையும் சித்தாந்தங்களையும் நான் கொண்டு வர்றதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி தான் நீங்கள் அந்த நீராறாம நீச்சு தண்ணி அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்தா, முதல்ல வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு நீச்சு தண்ணி கொடுத்து கொஞ்சம் வெந்தயத்தை கொடுத்து காலில் குடின்னு சொன்னால் நம்ம கசக்கும். ஆனால் நான் பாம்பேயில் தான் குடியிருக்கேன். அங்கே வந்து தாஜ் ஹோட்டலில் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்காக ஒரு டின்னர் போயிருந்தேன். ஏகப்பட்ட ஐட்டம்ஸு, அதில் வந்து அந்த ஃப்ரெண்டு சொன்னார், ஒரு ஹெல்த்தியான ஐட்டம் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு சொன்னால், அதில் வந்து ப்ரோபயாட்டிக் கவுண்டர்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கான். அதில் மேஜர் ஃபுட் என்ன தெரியுமா? பழைய கஞ்சி. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்ம நார்மலாக நமக்கு கிடைச்சதோ அதுவே காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ ஸ்லோலி வி ஷுட் ரியலி கோ பேக் டு அவர் வில்லேஜ். நாட் இந்த சென்ஸ் நம்ம போய் வி ஷுட் நாட் லிவ் இன் த வில்லேஜ், பட் அட்லீஸ்ட் அந்த வில்லேஜோடைய கலாச்சாரத்தை நம்ம வாழுகிற நகர வாழ்க்கையில் கொண்டு வந்தோம்னா, தட் இஸ் த பியூட்டிஃபுல் அண்ட் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. இது மாதிரி நிறைய நம்மளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய படிப்பு. ஆக்சுவலாக என்னுடைய வாழ்க்கை தரத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து, என்னுடைய நிறைய பேர் பிரமிப்பை பார்க்கறது வந்து, இந்த மாதிரி கிராமத்துலேருந்து நமக்கு வந்ததே நம்மளுடைய வெற்றி. நிறைய பேர் இப்போ சார் பேசும்போது சொன்னார், கிராமங்களுடைய நீங்கள் கிராமத்துலேருந்து பிறந்தா காவலர் தூக்கி விடுங்கன்னு. உண்மையாகவே இந்த சிந்தனை நம்மளுடைய எல்லார் மனசுலேயும் ஆழமாக பதியணும். என்ன காரணம் தெரியுமா? இந்த குருட்டாம்பாக்கில் பாயிருதுன்னு சொல்லுவாங்க. குருட்டாம்பாக்கில் பாயிருதுங்கிறது கரேஜ் தான். ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நீங்கள் சிட்டியில் வளர்ந்த பசங்களுக்கு வந்து 4 தடவை யோசிப்பாங்க, ஆனால் கிராமத்துலேருந்து வந்தால் யோசிக்க மாட்டான், டமால்னு பாஞ்சிடுவோம். உண்மையாகவே என்னுடைய வெற்றிக்கு பின்னாடியும் அந்த குருட்டுத்தனமான ஒரு பாய்தல் தான். இது வில்லேஜிலேருந்து நான் இன்ஜினியரிங் படித்ததாக இருக்கட்டும், பத்திரிகையாளனாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு நான் சினிமா இயக்குனரான, உண்மையாகவே இந்த குருட்டுத்தனமான பாய்வது என்பது தைரியத்தோடு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்வது. இந்த குணம் நம்ம கிராமத்திலேருந்து வந்தவங்களுக்கு மட்டுமான உரித்தான குணம். இந்த குணத்தை மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இன்றைய சூழல் எப்படி இருக்குன்னா, எதை எடுத்தாலுமே ஒரு தயக்கமும் ஒரு செகண்டரி தாட்டும் நமக்கு உள்ளே வந்துடுது. ஆனால் இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அது வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், ஒரு அந்த அனுபவ ரீதியான பாடங்களை சொல்கிறது வந்து கிராம வாழ்க்கை மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாது. எங்கள் ஊரில் மந்தைன்னு ஒன்று இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு பெரிய பொட்டல் இருக்கும், பொட்டலை சுற்றி வீடுகள் இருக்கும். நீங்கள் இரவு ஆக்சுவலாக இரவு தூக்கத்தை யார் வீட்டில் தூங்கினதா என் பள்ளி பருவத்தில் ஞாபகம் இல்லை.
எல்லாரும் பாயோ தலையணை எடுத்துட்டு வந்து பொட்டல்ல படுத்துருவாங்க. அந்த பொட்டல்ல படுத்துட்டு அந்த ராத்திரி ஃபுல்லா ஒரு வயசான ஆளுங்க சின்ன குழந்தைங்க கதை சொல்றதோ அல்லது மிட் ஏஜ் ஆளுகளை வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படியான குடும்ப வாழ்க்கை ரகசியமானது அதெல்லாம் வெளிப்படையா பேசுவாங்க. இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து இன்றைய சமூகத்துல மிக மிக அரிதா போச்சோன்னு நான் நினைக்கிறேன். மேபி தளங்கள் மாறி இருக்கு, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க. பட் கிராம வாழ்க்கையில் இந்த மாதிரியான அணுவ ரீதியான ஷேரிங் கெப்பாசிட்டி மிக 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 அற்புதமான விஷயங்கள். ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது. ஒருத்தன் வந்து அப்போது நான் சின்ன பையன், ஒரு கல்யாணமான புதுசில் ஒரு மூணு நாள்லேயே மாப்பிள்ள வந்து பொட்டலுக்கு வந்து படுத்துட்டான். என்னடா கல்யாணம் மூணாம் நாளில் வந்து பொட்டலில் படுத்துட்டா என்னடா மேட்ரு அப்படின்னா, இல்லை இந்த கிராமம் வந்து பிடிக்கலன்னு என் பொண்டாட்டி யோசிச்சு போயிட்டா அப்படின்னா. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்றைய சூழல்னா அதை வந்து ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு அவனை கிண்டல் பண்ணி நாரடிச்சு அவன் அத்தோட வாழ்க்கை ஏண்டா வாழ்றோம்னு போயிருக்கோம். அந்த கிராமத்தில் இருந்த ஒரு அன்னைக்கு நைட்டு உட்காந்து பேசுறாங்க, அந்த கிராமத்தில் இருந்த ஒரு 30-40 பேர்ல ஒரு 3-4 பேரை செலக்ட் பண்ணி அந்த கிராமத்து வாழ்க்கையினுடைய கஷ்ட நச்சங்களை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 3-4 பேரை செலக்ட் பண்ணி அந்த வில்லேஜ் அந்த பொண்ணோட ஊருக்கு அனுப்பிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கிராம வாழ்க்கையினுடைய அந்த பிளஸ் அண்ட் மைனஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு வர்றதுக்காக இன்னைக்கு அந்த ஃபேமிலி வந்து பாரம்பரியத்தில் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து கிராமத்து மட்டுமே நடக்கிற ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறை இன்று தொலைந்து போச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சர்வீஸ் டு த சொசைட்டி என்னன்னா, அதாவது வர்ற ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷனுக்கு இந்த கிராமத்தினுடைய வாழ்க்கை முறைகள் மறந்து போயிடுச்சு. இன்ஃபேக்ட் அதை சொல்லக்கூட முடியல. நான் கூட வந்து என்னுடைய இந்த புத்தகம் வெளியிட்டது கூட அது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்ன மாதிரினா, இந்த வாழ்க்கை முறையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ உதாரணம் எடுத்துங்களேன், இப்போ ஒரு விழா அப்படின்னா நீங்கள் கூட்டு வண்டி கட்டி போகிற அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நான் உங்களுக்கு கனவுல கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 தெரு இருந்தால் கூட ஒரு 4 கூட்டுவண்டி கட்டுவாங்க. அந்த கூட்டுவண்டி ஜேர்னியே வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிட்ட கார் இருக்குது, எத்தனை பேர் 4 காரில் சேர்ந்து 4 குடும்பம் சேர்ந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி நடுவில் நிறுத்தி சமைச்சு சாப்பிட்டு போகிறோம். இல்லை, நம்மளுடைய நேரங்கள் குறைந்து போயிடுச்சு, நம்மளுடைய டிஸ்கஷன்ஸ் ஆஃப் பாயிண்ட் டைம் குறைஞ்சி போச்சு, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஃபோன் டிவின்னு மாறி போனதுனால அந்த அழகுணர்ச்சிங்கிறது மாறி போச்சு. இன்ஃபேக்ட் அந்த கூட்டுவண்டியில் ஜேர்னி பண்ணுறதுக்கு ரிசர்வேஷன் நடக்கும். ஏய், நீ வரையா நீ வரையா நீ வரையான்னு கேட்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஆடு பிடிச்சி அந்த கோயிலுக்கு, எங்கள் ஊரில் வந்து சந்திரகிரின்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் வந்து போய் தங்கி ஆடு ஒட்டி சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து B12 டெஃபிஷியன்சி, எக்கச்சக்கமான இத்தனால் ஆர்கன் ஃபெயிலியருக்கு B2 டெஃபிஷியன்சி தான் காரணம்னு சொல்கிறான். இந்த கிராம வாழ்க்கையில் கூடு கட்டி ஆடு வெட்டி கூடு கட்டி பிரிப்பாங்க, அதில் வர்ற அந்த B12 மந்த்லி ஒன்ஸ் வந்து B12 வந்து பாடிக்கு போயிருக்கு. இது நீங்க வெஜிடேரியன் சாப்பிட்டா எப்படிங்க B12னா, அது வந்து நெய்யிலையும் பாலிலையும் வந்துருது. ஸோ நம்மளை அறியாத ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை நம்மளுடைய இயற்கையான வாழ்வு முறையில் அமைஞ்சிருக்கு, அதை எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒரு கூட்டு குடும்பமாக சேர்ந்து அல்லது ஒரு ஒரு குடு ஒரு தெருவெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய ஜேர்னி போனது எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னுடைய படத்தில் ஒரு டைலாக் வரும், விரும்புகிறேன் படத்தில் பிரசாந்த் கேரக்டர் ஒன்று இருக்கும், நாசர் வந்து கேட்பாரு நீ என்ன ஜாதி அப்படிம்பாரு. ஆக்சுவலாக நான் கூட ரொம்ப நாள் நினச்சேன், இந்த கிராமத்தில் மட்டும்தான் வந்து முதல்ல ஆள் கேட்ட உடனே உன் ஜாதி என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னு. இல்லை, உண்மையாகவே இன்னைக்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கோல்டு மெடல் வாங்கணும்னா அது என்ன ஜாதின்னு ஃபேஸ்புக்கில் கேட்டுட்ருக்கான். ஸோ சிந்தனை வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி சிந்தனைகள் மட்டும் அப்படியே இருக்குது, ஆனால் அவனுடைய பின்னணியில் இருக்கிற அந்த வெள்ளை மனப்பான்மை மறைஞ்சு போயிடுச்சு. உண்மையா நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தினுடைய வாழ்வு முறையில் இருக்கிற ஒரு உன்னதமான சிந்தனைங்கிறது மறைஞ்சு போய் பணமும் அது சம்பந்தமான வாழ்க்கை முறையினுடைய மாற்றங்களும் மாறி போச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய ஒரு நண்பர்கள் தேனியில் விவசாயம் பண்றாங்க, அவங்க சொல்ற கதையை கேட்கும்போது கிராமங்கள் எங்க போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் கவலையா கூட இருந்தது. வேலைக்கு வர்ற ஆட்கள் வந்து நீ குவார்டர் வாங்கி கூட நான் நல்லா வேலை செய்வேன் ஈவினிங் வரைக்கும், இல்லைன்னா நான் மதியம் 1 மணிக்கு வேலைக்கு களையெடுக்க ஆட்கள் வந்து குவார்டர் கேட்குற கலாச்சாரம் மாறி போன ஒரு கிராம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்ந்த காலங்களில் அது என் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி, அதாவது ஒரு வேலையை வந்து வேலையாக நினைக்காம
அது விவசாயமா செஞ்சதுனாலதான் இந்த கிராமங்கள் கிராமங்க வாழ்ந்திருக்கு. உண்மையா நம்ம செய்ய வேண்டிய ஒரு மாற்றமும் கூட இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை மாற்ற வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு. நான் கிராமங்களை தத்தெடுத்தது பத்தி சொன்னேன் இல்லையா, அப்ப நிறைய விஐபி சொன்னாங்க, நிறைய விஐபி வந்து நான் கிராமங்களை தத்தெடுக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப வந்து எல்லா எம்பிஸுமே ஒரு கிராமங்களை தத்தெடுத்துக்கிறாங்க. இந்த நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க வந்து ஏன் எப்படி இந்த சிந்தனை உங்களுக்கு வந்தது அப்படின்னா, சி ஒரு ஒரு சாலையில நம்ம பாக்குறோம், ஒரு ஒரு சின்ன ரோட்ல ஒரு பூங்கா பண்ற பூங்கா மெயின்டைன் பண்றவங்க கூட மெயின்டைன் பை இந்தியன் பேங்க் அப்படின்னு போட்டுக்கிறான். ஒரு கிராமத்துல இருந்து வெளியில வர்றோம், நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அந்த கிராமத்துக்கு திருப்பி செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கு அது நிறைய வரணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக நம்மளை மாதிரி பணம் படைத்தவர்கள் அல்லது செல்வாக்கு படைத்தவருடைய சிந்தனையில இந்த மாதிரியான சிந்தனைகள் வளர்ந்ததுன்னா இந்த கிராமங்கள் கண்டிப்பாக பழைய பொழிவுகளை பெறும் நான் நினைக்கிறேன். மேபி பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியன்ஸ், அது ஜாதியோட இன்டர்ஃபியன்ஸ், இந்த கிராமங்களுடைய சிந்தனை மெதுவாக மாறி போயிடுச்சு. ஆனால் இவருடைய உணவு முறை, இவருடைய முறைய, அதாவது என்ன சொல்ல போனா அவங்களுடைய மருத்துவ முறைகள் ரொம்ப சின்ன மருத்துவமாக தான் இருக்கும். ஆனால் அந்த மருத்துவ முறைகள் உங்களுக்கு தெரியாதில்ல, கிராமங்கள்லேருந்து நம்ம நிறைய பேர் வந்திருக்கோம். அந்த மருத்துவ முறைகள் அவங்களுடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா சின்ன, அதாவது நீங்க ஒரு ஒரு சரங்குக்கு இன்னைக்கு வந்து ஒரு சரங்குக்கு போனீங்கன்னா மெடிசன் தரான் இல்லையா, ஒரு சரங்குக்கு ஒரு சின்ன இலை, அவங்க அவங்க கொடுக்குற மருத்துவம் வந்து இன்னைக்கு வந்து சிட்டியில வந்து அது காஸ்ட்லி, ஆனா வேலை எந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மருத்துவ வசதி வந்து நம்ம கிராமங்கள் பெற்றிருந்தது அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணி நம்ம அந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு நான் உங்க மூலமா கேட்டுக்கிறேன். இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த கிராமத்து வாழ்க்கையை எப்படி கொடுக்கறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் நான் நினைச்சேன் இந்த கிராமங்களில் போய் தங்க வைக்க முடியல, ஏன்னா இந்த கிராமங்கள் கிராமங்களாகவே இல்லை, நிறைய மாறி போயிடுச்சு. அந்த கிராமங்களுடைய நிறைய இன்ஃபேக்ட் அவங்களுடைய பாகுபாடுகள் சிந்தனைகள் எல்லாமே வந்து சிட்டி நகரத்தனமா மாறி போயிடுச்சு. சிந்தனை ஃபுல்லா நகரமா மாறினதுனால ஒரு கிராமத்தினுடைய சிந்தனை குறைவாகி போயினதுனால உண்மையாகவே எனக்கு இங்கே கூடியிருக்கிற சில நல்ல உள்ளங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, மீண்டும் நாம் இழந்த அந்த கிராமத்து சிந்தனை மீண்டும் கொண்டு வருவோம். இந்த நல்ல நாளில் உங்களோடு இந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம்.